நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷனில் தற்போது ஒளிபரப்பாகி வருகிறது. சாதனைகளை படைக்க இளைஞர்களின் உள்ளங்களை ஊக்குவிப்பது மிகவும் அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று கடற்படை சார்பில் நடத்தப்பட்ட G20 திங்க் என்ற வினாடி வினா போட்டியின் இறுதிச் சுற்றில் பங்கேற்றவர்கள் மத்தியில் குடியரசு துணைத் தலைவர் தன்கர் உரையாற்றினார். ராஜஸ்தான் சட்டப்பேரவைக்கு நேற்று நடைபெற்ற தேர்தலில் 74% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மிசோரம் ஆகிய 3 மாநிலங்களில் ஏற்கனவே வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் 4வது மாநிலமாக ராஜஸ்தானில் 199 தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. மொத்தம் உள்ள 200 தொகுதிகளில் கரண்பூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் குர்மீத் சிங் அண்மையில் காலமானதால் அந்த தொகுதியில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. அசோக் கெலாட் இந்த தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று விடலாம் என்ற மாயையில் இருப்பதாகவும், ஆனால் ராஜஸ்தான் மக்கள் பாஜகவை ஆட்சியில் அமர்த்த முடிவு செய்துவிட்டதை வாக்குப்பதிவு நிலவரம் உணர்த்திவிட்டதாகவும் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் ஹுபல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ராஜஸ்தான் தேர்தல் வாக்குப்பதிவு குறித்து கருத்து தெரிவித்த அவர், காங்கிரஸ் அரசு கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் பொய் மூட்டைகள் என்பது நிரூபணமாகிவிட்டதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கும் தெலங்கானா மாநிலத்தில் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. மொத்தம் உள்ள 119 தொகுதிகளில் வருகிற 30ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் இன்னும் 1-2 தினங்களில் பிரச்சாரம் நிகழ்வடைய இருப்பதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தல் பேரணிகள், தேர்தல் பிரச்சார கூட்டங்கள், வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு என அங்கு தேர்தல் பிரச்சாரம் களை கட்டியுள்ளது. தொழில்நுட்பத்துறையில் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் வர்த்தக மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாடு பொருளாதார வளர்ச்சி அடைய சமூகத்திலும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினார். உத்தராகண்ட் மாநிலத்தில் சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியுள்ள 41 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் செங்குத்தாக துளையிடுவதற்கான மாற்று முயற்சிகளை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். அங்குள்ள சில்கியாரா முதல் பார்கோட் வரையிலான பகுதியில் சுரங்கம் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த பணிகளின் போது நவம்பர் 12ஆம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்டதில் 41 தொழிலாளர்கள் சுரங்கத்தில் சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து சுரங்கத்தில் இருப்பவர்களை மீட்பதற்காக துளையிட்டு குழாய் பதிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த பணிகளின் போது சுரங்கத்தை துளையிடும் ஆக்கர் இயந்திரம் உடைந்ததால் தற்போது செங்குத்தாக துளையிடும் மாற்று ஏற்பாடுகளை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ந்த நாடாக உருவெடுக்க வேண்டும் என்ற முனைப்புடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லும் நோக்கில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை சார்பாக விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்திரை என்னும் பிரச்சார பயணம் கடந்த 15ஆம் தேதி முதல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் யாத்திரை தொடர்பாக சென்னையில் நேற்று மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆலோசனை நடத்தினார். துறையூர் நகராட்சிக்கு மட்டும் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி 109 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும், இவை அனைத்தும் 100% மத்திய அரசின் நிதியாகும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூரில் எண் மக்கள் யாத்திரையில் அண்ணாமலை பங்கேற்று பேசினார். அப்போது தமிழகத்தில் அரசு வேலை பார்க்கும் அதிகாரிகள் கூட கையில் துப்பாக்கி வைத்துக் கொண்டு வேலை பார்க்கக்கூடிய அவல நிலை நிலவுவதாக கூறினார். சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை வருகிற 27ஆம் தேதி முதல் 9 நிமிட இடைவெளிக்கு பதிலாக 7 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மெட்ரோ ரயில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு அவர்களின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் நெரிசல் மிகு நேரங்கள் இல்லாத மற்ற நேரங்களில் 9 நிமிட இடைவெளியில் இயக்கப்பட்ட ரயில்கள் இனி 7 நிமிட இடைவெளியில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு விரைவு போக்குவரத்துக் கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு நேரடி நியமனத்திற்கான எழுத்து தேர்வு கடந்த 19ஆம் தேதி நடந்த நிலையில் தேர்வு முடிவுகள் வருகிற 27ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. தேர்வு முடிவுகளை அரசு பஸ் .tn.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் எனவும், தேர்வு மதிப்பெண் மற்றும் விடைத்தாள் இணையதளத்தில் வெளியிடப்படும் எனவும் விரைவு போக்குவரத்துக் கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
ஹமாஸ் தீவிரவாதிகள் தங்கள் பிடியில் வைத்துள்ள பிணை கைதிகளை மேலும் 14 பேரை விடுவிக்க இருப்பதாக எகிப்து கூறியிருக்கிறது. விடுவிக்கப்பட உள்ள 14 பேர் பெயர் பட்டியலை ஹமாஸ் தம்மிடம் அளித்திருப்பதாக எகிப்து பாதுகாப்பு முகமைகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே ஹமாஸ் 24 பிணை கைதிகளை அண்மையில் விடுவித்திருந்தது. அவர்களில் இஸ்ரேலிய பெண்கள், குழந்தைகள், தாய்லாந்து நாட்டிலிருந்து வருவிக்கப்பட்ட தொழிலாளர்கள் ஆகியோர் அடங்குவர். ஆஸ்திரியாவில் புகழ்மிக்க சுற்றுலா நகரம் ஒன்றில் மக்கள் செயற்கையாகவே பனிமலையை ஏற்படுத்தி வருகிறார்கள். அங்குள்ள ட்ரீரோல் மாகாணத்தைச் சேர்ந்த லாய்டாஷ் என்ற நிறுவனம் பனிச்சறுக்கு விளையாட்டிற்கு மிகவும் புகழ் வாய்ந்ததாகும். இயற்கையாகவே பனிக்குன்றுகள் நிறைந்திருந்த இச்சுற்றுலா நகரில் இப்போது கோடை காலங்களில் அடர்ந்த பனியை பார்ப்பது அரிதாக உள்ளது. இதனால் மக்கள் குளிர்காலத்தில் பெய்யும் பல அடி உயர பனிகளை வசந்த காலம் தொடங்கியதும் விறகு கட்டைகளை போட்டு மூடி பாதுகாக்கிறார்கள். அண்டார்டிகாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய பனிமலை உடைந்து உருக தொடங்கியிருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பனிமலை உடைந்து தெற்கு பெருங்கடலுக்கு நகர்வது இதுவே முதன்முறை என்று அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். A23A என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த பனிமலை 4000 சதுர கிலோமீட்டர் பரப்புடையதாகும். இது அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தை விட 3 மடங்கு அளவில் பெரியதாகும். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரம் கிரீன்ஃபீல்டு சர்வதேச மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது. 7 மணிக்கு தொடங்கும் இந்த ஆட்டத்தில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி விளையாடுகிறது. விசாகப்பட்டினத்தில் அண்மையில் நடைபெற்ற 1வது ஆட்டத்தில் இந்தியா வென்று 5 போட்டிகளை கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னணியில் உள்ளது. உலக 6வது மகளிர் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வித்யா பிள்ளை தங்கப்பதக்கம் வென்றார். இறுதிப் போட்டியில் அவர் சக நாட்டு வீராங்கனையான அனுபமா ராமச்சந்திரனை 4-1 என்ற ஃப்ரேம் கணக்கில் வித்யா பிள்ளை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார். முன்னதாக அரையிறுதிப் போட்டியில் வித்யா பிள்ளை சீனாவின் பாய் யூலுவை 4-3 என்ற ஃப்ரேம் கணக்கில் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தொடர் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடலில் நவம்பர் 29 தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வருகிற வெள்ளிக்கிழமை வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.